ரத்த அளவு கம்மியாக இருக்கிறவங்க வந்து தினமும் பேரிச்சம்பழம் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ரத்தத்தின் அளவு அதிகமாக நீங்கள் வந்து கண்கூடாகவே பார்க்கலாம். இதோட நிறைய நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இதில் பொட்டாசியம், கால்சியம், மினரல் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. தினமும் ரெண்டு பேரிச்சம்பழம் எடுத்துகிட்டு வரதுனால உங்களுக்கு வந்து பிளட் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்ததாக வாழைப்பழம் வந்து நல்ல நார்ச்சத்து உள்ள உணவு. இதில் வந்து பொட்டாசியம், கால்சியம், மினரல்ஸ் இது எல்லாமே வந்து நல்லா அதிகமாக இருக்கிறதுனால இரத்த செல்களுடைய இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு இதை வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்துகிட்டு வரலாம். அடுத்ததாக ஆப்பிள் தினமும் நீங்கள் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து இதில் நிறைய வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து இரத்த ஓட்டத்தினுடைய வேகத்தை அதிகப்படுத்துறதுக்கும் நல்ல உதவியாக இருக்குது. இதை நீங்கள் அடிக்கடி எடுத்துகிட்டு வரலாம். மாதுளம்பழம் வந்து நல்ல ஒரு அருமருந்தாகவே சொல்லலாம். இது வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்துகிட்டு வரப்போ இரத்தத்தின் அளவை அதிகப்படுத்துது. அதே சமயம் இதில் பொட்டாசியம், மினரல், கால்சியம், விட்டமின்ஸ் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. அனிமிக் ப்ராப்ளம் இருக்கவங்க மாதுளம்பழத்தை அடிக்கடி எடுத்துகிட்டு வரலாம். உங்களுக்கு இரத்தத்தின் அளவை வந்து ரொம்ப குயிக்காக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அத்திப்பழத்தை வந்து தினமும் ரெண்டு எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமே வந்து பிளட் லெவல் வந்து அதிகமாகும். இதில் நிறைய வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இதை நீங்கள் தினமும் ரெண்டு எடுத்துகிட்டு வரதுனால உங்களுக்கு நிறைய நார்ச்சத்தும் கிடைக்குது, அதே சமயம் எல்லா மினரல்ஸும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. அடுத்ததாக பீட்ரூட் வந்து விட்டமின் ரிச் அதிகம் உள்ள உணவு. இதில் வந்து விட்டமின் பி, விட்டமின் சி இது எல்லாமே அதிகமாக இருக்குது. இது வந்து இரத்த செல்களுடைய இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு பீட்ரூட் வந்து நீங்கள் ஜூஸ் வகையாகவோ அல்லது பொரியல் புட்டு இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லா பிளட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்ததாக தர்பூசணி பழம் வந்து நல்லா வந்து இரும்புச்சத்து அதிகம் உள்ள உணவு. இது வந்து விட்டமின் பி, விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதே சமயம் இது வந்து அனிமிக் ப்ராப்ளம் இருக்கவங்க இதை மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது நல்லா ஈஸியாக குணப்படுத்தலாம். அடுத்த பதிவில் பயனுள்ள தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.